இஸ்ரேலிய அழகியால் தான் டெலகிராமினுடைய ஓனர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தொடர்பான செய்திகள் வேர்ல்டு வைடாக இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. டெலகிராமினுடைய ஓனர் கைதுக்கும் அந்த ஸ்பை மாதிரி வந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கும் என்ன சம்பந்தங்கிறத பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்டம் அந்த நாட்டில் மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளை விழிப்படைய வச்சிருக்கு. 8 மணி நேர டியூட்டியை பற்றியும் பேசியிருக்காங்க, அதே நேரத்தில் அதற்கு பிறகு வரக்கூடிய ஃபோன் கால்ஸை பற்றியும் பேசியிருக்காங்க. அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். சைனா எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஆயுதம் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரானதா? அது மட்டுமல்ல, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சைனா புதிதாக ஒரு மீட்டிங் ஒன்றை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த மீட்டிங்கில் அவங்க பசிபிக் தீவுகளை பற்றி பேச போகிறாங்களாம். இதெல்லாம் கடந்து பாகிஸ்தானில் 5000 ரூபாய் நோட்டு தொடர்பான பேச்சுக்கள் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அது பிளாஸ்டிக் நோட்டுகளாக இருந்தது அப்படின்னா பாகிஸ்தான் மக்கள் அதை வரவேற்பாங்களா மாட்டாங்களா? இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஜூலி வாலிவோவா, இந்த பேர் தான் இன்னைக்கு ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் சைட்ல ரொம்ப பேரால தேடப்படக்கூடிய ஒரு பேரா மாறி போய் நிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, டெலகிராமினுடைய ஓனர், அதனுடைய ஆப்பினுடைய ஓனர் பாவல் அவர்களுடைய அந்த கைது, பிரான்ஸ்ல வச்சு கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற விவரம் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. சரி, இந்த கைதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற பெரிய தேடுதல் எல்லா பக்கமும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் இந்த ஜூலி வாவிபூவா அப்படிங்கிற அந்த லேடி பற்றிய பேச்சுக்கள் பேசு பொருளாக மாறி இருந்தது. இதில் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லேடி யார் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க இஸ்ரேலை சேர்ந்த மொசாட்டினுடைய உளவு பிரிவில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சி இஸ் அ ஸ்பை ஆர் விக்டிம் அப்படிங்கிற மாதிரியான பேசு பொருளாக நிறையா பேர் வந்து நிறையா விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க இந்த டெலகிராமினுடைய ஓனரோட சேர்ந்து சுற்றுனதுக்கான ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏற்கனவே கஜகஸ்தான், அஜர்பைஜான் அண்டு கிர்கிஸ்தான் இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே பாவல் அவர்கள் போகும்போது அவங்கள பின்தொடர்ந்து இந்த லேடி போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் கிடைக்கல. ஆனால் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே ஸ்பாட்டில் சில பயிற்சிகள் ஈடுபடும் போது அவங்களும் சேர்ந்து அதே கடற்கரை போனாங்க அப்படின்னா, அதே கடற்கரையில் இந்த பாவலோடு சேர்த்து ஜூலி அவர்களும் இருக்கிற மாதிரியான சீன் ஃபோட்டோஸ்லாம் வந்து சிக்கியிருக்கு. இது வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இதை ரிலீஸ் பண்ணது யார் அப்படிங்கிறது தெரியல, பட் ஃப்ரான்ஸ் அரசு இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாவலவர்களை கைது பண்ணுறதுக்கு பின்னாடி இந்த பெண் இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. ஸோ இஸ்ரேலோடு நெருங்கிய கூட்டாளியாக இருக்கக்கூடியது தான் இந்த ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸை பொறுத்தளவில் அதனுடைய அதிபராகட்டும் இஸ்ரேலுடைய பிரதமராகட்டும் ரொம்ப நெருங்கிய கூட்டாளிகள் தான். ஸோ எதுக்காக பாவலை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கு. இதில் மறைந்திருக்கக்கூடிய காரணங்கள் இன்ன வரைக்கும் ஃப்ரான்ஸ் வந்து வெளியிடலை. ஒரு நபரை கைது பண்ணுறாங்க அப்படின்னா 96 மணி நேரம் அவரிடத்துல விசாரணை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃப்ரான்ஸ் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவலாக இப்போ கிடச்சிருக்கு. 96 மணி நேரம் எதற்காக டெலகிராம் ஓனர்கிட்ட அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் அப்படிங்கிறது ரிலேட்டடாகவும் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கு. இணையதளம் முழுவதுமே இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஃப்ரான்ஸை கடந்து இஸ்ரேலுடைய அந்த பங்களிப்புங்கிறது பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்னென்ன மாதிரியான டேட்டாஸ், இப்போ ஜூலியன் அசாஞ்சே மாதிரி இவருடைய கதை மாறிடுமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஜூலியன் அசாஞ்சே உங்களுக்கு கதைகள் தெரியும், அமெரிக்காவினுடைய விவரங்கள்லாம் வெளியிட்டதுனால தொடர்ச்சியாக அவர் கைது அப்படிங்கிறது, ரொம்ப வருஷமாக அவர் சிறையில் இருந்தார். அது மாதிரியான ஒரு நிகழ்வு பாவல் அவர்களுக்கும் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ பேசு பொருளாக மாற்றிருக்காங்க. உங்களுக்கு பாவல் பற்றிய ஏகப்பட்ட டீடெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா பிரசாத் சிக்னேச்சரை தொடர்ந்து பாருங்கள். இந்த ரிலேட்டடாக ஏகப்பட்ட செய்திகள் சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை அடுத்தடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன். சரி, டெலகிராம் ஓனருக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபேஸ்புக்கினுடைய மார்க் ஜூகன்ஸ்பர்க்குக்கு இதே மாதிரியான பிரச்சனைகளை அவர் சந்தித்து வர்றாரு அப்படிங்கிறது தான். இப்போ ஜனநாயக கட்சி தான் அமெரிக்காவில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடியவங்க தான் பைடன், அதிபர் பைடன். ஸோ அவங்க 2021 மார்க் ஜூகன்ஸ்பர்க்குக்கும் ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கும் நிறைய நெருக்கடி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இப்போது ஜூகன்ஸ்பர்க் வெளியிட்டிருக்கார். அவர் ஒரு லெட்ரு ஒன்று குடியரசுக் கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குடியரசுக் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு. ஸோ இந்த விஷயம் இன்றைக்கி பேசு பொருளாக மாறியிருக்கு.
மார்க் ஜூகன்ஸ்பர்க் எதற்காக இந்த லெட்டரை எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவரே தெளிவுபடுத்துகிறாரு. ஒரு நிமிட வீடியோ வெளியிட்டு ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் அவர் அதை ட்ரோலாகவும் ஆக்கிக்கிட்டு இருக்கார். ஸோ தன்னுடைய வீடியோக்களை மூலியமாக அவர் மக்களுக்கு சொல்லக்கூடிய வரக்கூடிய விஷயம் கோவிட் தொடர்பான தணிக்கை தொடர்பான விவரங்கள், அது மட்டுமல்ல நக்கல் நையாண்டி தொடர்பான கிண்டல் கேலி செல்லக்கூடிய அந்த நியூஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பேன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படிங்கிறது ரிலேட்டடாக அவருடைய பேச்சுக்கள் இருக்குது. ஸோ இதை செய்தது வந்து எங்களுடைய பெரிய தவறாக நாங்கள் நினைக்கிறோம். மக்களுக்கு சரியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலை எங்களுக்கு இருந்ததுங்கிறத ஒத்துக்கிறோம், நாங்கள் செய்தது தவறு தான் அப்படின்னு ஃபேஸ்புக்கினுடைய நிறுவனரே இப்போது டைரக்டாக வாக்குமூலம் கொடுத்துருக்கக்கூடிய சம்பவங்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. தவறு அப்படின்னு ஒத்துக்கல பட் ஆனால் அதை பற்றிய ஒரு இதை நாங்கள் செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்வுக்குள்ள மார்க் ஜூகன்ஸ்பர்க் இப்போது மாட்டிக்கிட்டு இருக்கார். அது தொடர்பான லெட்டர்லையும் அவர் அதைத்தான் பேசியிருக்கார். நீங்கள் ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா தயவு செய்து ஆஸ்திரேலியா போகணுங்கிற ஆசையை விட்டொழிச்சிருங்க. 2023 600,000 பேருக்கு விசா கொடுத்துருந்தாங்க ஆஸ்திரேலியா அரசு. இப்போ ஆஸ்திரேலியா நிதி நெருக்கடியில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. சீனாவோடு போர் வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க. அமெரிக்காவோடு சேர்ந்து கூட்டு இராணுவ பயிற்சியெலாம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தால் கூட அவங்க நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அந்த வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை பாதியாக கொடுக்குறாங்க, குறைக்கிறாங்க. விசா கேட்டு நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ உங்களுடைய லிஸ்ட்டில் இனிமேல் வந்து வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஆஸ்திரேலியா ட்ராவல் பண்ணுறதை தவிர்க்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவினுடைய முடிவு அந்த மாதிரி ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவில் ஒரு விஷயம் என்னென்னா 8 மணி நேர வேலை அப்படிங்கிறத ரொம்ப ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தது ஆஸ்திரேலியா தான். ஏன்னா அந்த தொழிலாளர் சங்கங்கள் நடத்திய போராட்டங்கள்லாம் பெரிய அளவில் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அந்த 8 மணி நேர வேலையில் இப்போ புதுசாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஓனர்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய கால்ஸ், மெயில்ஸு, அது ரிலேட்டடான ஃபோன் கால்ஸ் எந்த ஒரு இதுக்குமே நீங்கள் ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆஃபீஸ் முடிஞ்சு வெளியில் வந்துட்டிங்கன்னா எந்த விதமான ரிப்ளையுமே அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதை ஏற்கனவே நிறையா நாடுகள் செஞ்சுருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இந்த 8 மணி நேர வேலை அப்படிங்கிறதெல்லாம் அப்ளை பண்ணி இன்றைக்கி தொழிலாளர் சங்கங்கள் தொழிற்சங்கங்கள்லாம் உருவாயிடுச்சு. பட் இதை அப்ளை பண்ணுற முதல் நாடு அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா தான். நீங்கள் 8 மணி நேரத்துக்கு மேலே வந்து நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா அது வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் கால்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஏகப்பட்ட ஒரு ட்ரஸ்ட்டையும் அதே நேரத்தில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு அது மட்டும் இல்லை நேரத்தையும் உங்களோட ஃபேமிலியோட செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குதுன்னு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா இப்போ சீனாவோடு ஒரு பெரிய போருக்கு தயாராகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. அதுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து அவங்க ஆயுதங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மோடி இப்போ உக்ரைன் போயிட்டு வந்தார்ல, அது தொடர்பான ஒரு ஃபோன் கால் வந்து அமெரிக்கா சைட்லேருந்து வந்திருக்கு. வெள்ளை மாளிகையிலேருந்து டைரக்டாக மோடியும் பைடனும் இது தொடர்பாக பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பங்களாதேஷில் நடவிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை, ஷேக் ஹசீனாவினுடைய நிலவரம் என்ன, பங்களாதேஷில் மறுபடியும் கலவரம் வந்திருக்கு, இது எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, பங்களாதேஷினுடைய உண்மையான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத மோடியும் பைடன் அவர்களும் பேசி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம். ஜெலன்ஸ்கியினுடைய வாயை அடக்கி வாசிக்க சொல்லுங்கள், இல்லாட்டி திருப்பி பதிலடி கொடுக்கப்படும்ங்கிற மாதிரியான விஷயங்களும் வெள்ளை மாளிகைக்கு எச்சரிக்கையாகவும் இந்தியா சைட்லேருந்து போயிருக்கு. காரணம் என்னென்னா இங்கே ரஷ்யா வந்து மோடியை மதிக்கலை அப்படின்னு ஜெலன்ஸ்கி போகிற போக்கில் வந்து ஒரு ஜனநாயக நாட்டை கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் பேசியிருக்கக்கூடிய சம்பவம் இன்றைக்கி உலக நாடுகளை அச்சுறுத்தலாக உள்ளாக்கியிருக்கு. காரணம் என்னென்னா அமைதி தூதுவாக தான் பிரதமர் மோடி வந்து அங்கே போயிருந்தார். அங்கே அவருக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரே வார்த்தையில் பேசிட்டு போயிட்டார், ரஷ்யா வந்து இந்தியாவை அவமதிக்குது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள். இதெல்லாம் அவர் அன்னெசரியாக பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறத அமெரிக்கா கிட்ட இந்தியா வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களையும் யோசித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாத்தையும் கடந்து ஷேக் ஹசீனா உக்ரைன் சம்மந்தப்பட்டது செப்டம்பர் மாதம் நடைபெறக்கூடிய அந்த யூஎன்ஜிசி மாநாடு பற்றிய விவரங்களும் இதில் பேசியிருக்காங்க இந்த ஃபோன் காலில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஐக்கிய நாடுகளுடைய பொது சபைக்கான கூட்டம் அது செப்டம்பர் மாதம் நடக்க இருக்குது. அந்த மீட்டிங்கில் என்ன பேசலாம், யாருக்கு ஆதரவாக பேசணும், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னெடுக்கலாம், இந்தியாவினுடைய இந்த பருவநிலை மாநாடு தொடர்பான விஷயங்கள் இது எல்லாமே பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா வெள்ளை மாளிகை சைடில் இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய ஃபோன் காலில் ரொம்ப அதி தீவிரமாக பேசப்பட்ட விஷயங்கள்ல இதுவும் ஒன்று அப்படிங்கிறாங்க. பாகிஸ்தானை பற்றிய பேச்சுக்கள்லாம் இன்றைக்கி இந்தியா முழுவதும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, பலுசிஸ்தான் அப்படிங்கிற இடத்துல ரெண்டு பஸ்ஸை வந்து சம்திங் ஏதோ ஒரு சம் பர்சன்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, இதில் 74 பேர் இறந்து போயிருக்காங்க பொதுமக்கள் அப்படிங்கிற செய்தி தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கு. ஸோ பாகிஸ்தான் சைடில் இந்த பலுசிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாகாணத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக ஹெட்லைனாக மாறியிருக்கு. பாகிஸ்தான் அப்படின்னாலே இப்படித்தான் நடக்கும் போல அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. எப்போ பாகிஸ்தானில் இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது, அது ஏன் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த பாலிமர் பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குல்ல, அதை வச்சு பிளாஸ்டிக் பொருட்களை வச்சு ரூபாய் நோட்டுகளை தயாரிக்கக்கூடிய வேலையை பாகிஸ்தான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பாகிஸ்தான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்குது. நம்மெல்லாம் நோட்டு பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்தியா எப்படி புதிதாக இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ பாகிஸ்தான் செஞ்சு பார்க்க போகுது. ஸோ பிளாஸ்டிக் நோட்டுகளில் வந்து 5000 ரூபாய் நோட்டு பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ அந்த 5000 ரூபாய் நோட்டை வந்து அமலுக்கு விட போகிறாங்க. புதிதாக பிளாஸ்டிக் நோட்டுகளை உள்ளுக்குள்ளே விட போகிறாங்க. ஸோ ஆனால் இந்தியா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட பாடம் அப்படிங்கிறது, மக்கள்கிட்ட கிடச்ச எதிர்ப்பு இதெல்லாம் வச்சு பாகிஸ்தானுடைய ஆளுநர் ஒரு பெரிய ஒரு ட்ரையல் மட்டும் பார்க்கறதுக்கான வேலையை செய்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய 5000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்படுறதில்ல, அதனுடைய நோட்டுகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிடிச்சிக்கிற மாதிரி, அதாவது டைரெக்டாக அங்கே அவங்க வங்கிகள் வந்து அதை எடுத்துக்கிற மாதிரியும், அந்த பிளாஸ்டிக் நோட்டுகளுடைய பயன்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகளையும் செய்ய போகிறாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் நோட்டுகளுடைய பயன்பாடு அப்படிங்கிறது பாகிஸ்தானில் வரும்போது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ப்ளஸ் மக்களுக்கும் அது சேஃபான ஒரு விஷயமாக கருதுகிறாங்க. அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள் கழித்து தான் இந்த நார்மலான நோட்டுகளுக்கு தடை விதிக்கப்படும் அப்படின்னு பாகிஸ்தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் கூட, பணப்புழக்கத்தில் இந்த 5000 ரூபாய் நோட்டு அப்படிங்கிறது, பிளாஸ்டிக் 5000 ரூபாய் நோட்டுங்கிறது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பசிபிக் தீவுகள்லாம் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தொடர்பான ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 26 இதில் 18 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மீட்டிங்குக்கு சேர்ந்திருக்காங்க. என்னென்னா, இந்த பாலி கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. இதை பற்றிய பேச்சுகளும் நம்ம நெட்டில் தேடி பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள், கிளைமேட் தொடர்பான அப்டேட் என்ன, நம்ம நாடு எப்படி செய்ய என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுகள்லாம் இந்த பசிபிக் தீவுகளை ஒட்டி இருக்கக்கூடிய மாகாணங்கள் நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க. இதில் சீனா தான் இதில் மிகப்பெரிய அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்குது. சீனாவினுடைய எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான பஞ்சாயத்துக்களை சீனா வந்து ரொம்ப ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு, குறிப்பாக மியான்மரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், தைவானில் நடக்கக்கூடிய பிரச்சனை, பிலிப்பைன்ஸு, திபத்து, இது எல்லாமே சீனாவோடு நெருங்கி இருக்கக்கூடிய நாடுகள், அவங்கள்டருந்து பிரிஞ்சு போன நாடுகள், அவங்களுடைய எல்லையோர பகுதியில் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நாடுகள்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் இது எல்லாத்தையும் தனதாக்கிக்கணும்னு சீனா நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் அங்கே பெரிய லெவலில் பிரச்சனையாக மாறி நிற்கிது. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால மீதி இருக்கக்கூடிய 18 கண்ட்ரிஸ் ஒன்றாக சேர்ந்து சீனாவுக்கு எதிராக இந்த கிளைமேட் சேஞ்ச் மீட்டிங்கை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய விஷயங்களில் இந்த மீட்டிங் ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான ஏகப்பட்ட தகவல்கள் நம்ம பிரசாத் சிக்னேச்சரில் வேர்ல்டு வைடு நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரசாத் சிக்னேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய கமெண்ட்டை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.